நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வாலண்டினோ ரோசி அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிருக்கும். இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா இத்தாலி இருக்கிற அர்பினோ அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்தாரு. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் பைக் ரேசர். இதனாலேயே இவர சின்ன பையனா இருக்கும்போது அடிக்கடி ரேசிங் ட்ராக்குக்கு கூட்டி போவாராம். இதெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்கு நம்மள ஒரு நல்ல ரேசர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் வந்திருக்கு. ஆனா இவருக்கு கார் ரேசிங் பண்ண தான் ரொம்பவே ஆசை. எஃப்1 ரேஸ்னா ரொம்பவே செலவாகும். இப்போ வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ல இதில் கலந்துக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை. அதனால யாருக்கும் கஷ்டமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட அப்பா மாதிரியே பைக் ரேசர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் ரோசி தன்னோட 11வது வயசுல மினி மோட்டோ ரேசிங்ல கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துறாரு. இதை பார்த்தவங்க எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட், தேவையில்லாத வேலையை தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்தியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பல மேட்ச் ஜெயிச்சாலும் இவெல்லாம் எங்க சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவர் அதை பத்தி கவலையே படாம முயற்சி பண்ணதோட பலனா தன்னோட 17வது வயசுல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் மோட்டோ ஜிபி ரேஸ்ல 9 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வாங்கின ஒருத்தர் யாரு அப்படின்னா அது இவர் மட்டும்தான். ஸ்டார்டிங்ல தனக்கு பிடிச்சதே தன்னோட வாழ்க்கையை மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 11 வயசுல ரேசிங் ட்ராக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த சின்ன குழந்தை தான் இப்ப மோட்டோ ரேசிங் உலகத்தோட கிரேட்டஸ்ட் கிங்கா இருக்காரு.